எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பொருளை தூக்கி எறிஞ்சால் அந்த பொருள் வானத்தின் மேலே பறக்குது. இது இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு சிவனோட மலையில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். இது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு விஷயம். இதில் என்னெல்லாம் நடந்தது, இதற்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சில தகவல்களையும் இதோட பார்க்க போகிறோம். இதை கேட்கும் போது நமக்கே மெய்சில் இருக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை நாம் இதில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இணைந்திருக்கணும் அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட நீங்கள் இணைந்து பணியாற்றலாம். சமூக வலைதளங்களில் அதிகமாக வீடியோக்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சில வீடியோ தான் ரொம்பவே வைரலாக போகும். அதற்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மலைகள்லையும் இப்படி தூக்கி போட்டால் மேலே பறக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில மலைகளில் மட்டும்தான் ஒரு பொருளை தூக்கி போடும்போது மேலே வரும். அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அது இயற்கைக்கு மாறான ஒரு சூழல் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இயற்கையும் அதீத இயற்கையோட மாற்றத்தின் காரணமாக ஒரு பொருளை தூக்கி வீசும்போது மலைகளுக்கு மேலே பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் தூக்கி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களில் சில பொருளை தூக்கி போடும்போது அது வந்து மேலே பறந்து வரும். இது இயற்கையான ஒரு விஷயம் தானே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த சிவன் மலை, அதாவது இந்த சிவன் இருக்கக்கூடிய ஒரு மலை, இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து போகக்கூடிய தடி, அதாவது கை தடியோ அல்லது சில பூண்டுகளையோ தூக்கி விசிறும்போது மறுபடியும் அதே இடத்துக்கு வர மாதிரி ஒரு அமைப்பு அந்த மலையில் இருந்திருக்கு. இது வெளி மாநிலங்களில், அதுவும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த இடம் அப்படின்னு அவங்க சரியாக இதுவரை சமூக வலைதளங்களை பற்றி சொல்லலை. இப்படி ஒவ்வொரு சிவாலயமும் இருக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு மலை சார்ந்த ஒரு இடமாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் முதன்மையாக நாம் சொல்லக்கூடியது இமயம். இந்த இமய மலையில் சிவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இமயமலை அப்படின்னாவே சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிவனுடைய ஸ்தலமானது அந்த மலைக்கு வந்து ஈடு கொடுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழகத்தில் திருவண்ணாமலை, அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலையும் சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவன் அப்படின்னா மலை அப்படின்னு குறிப்பிடுறாங்களே, ஏன், காரணம் என்ன அப்படின்னு நம்ம எனக்கு யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு பாருங்க, வெள்ளியங்கிரி அப்படிங்கிற ஒரு இடம், வெள்ளியங்கிரியில் சிவனுக்கு அத்தனை மலைகளுக்கு மேலே உச்சியில் இருக்காரு. அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கறதுக்கு அத்தனை மக்களும் வந்துட்டு இருக்காங்க. இது போல பல இடங்களில் இந்த சிவன் வந்து சின்ன குன்றுலையாவது அவர் வந்து இருப்பார். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வெள்ளை நவபாசானத்தால் செய்யப்பட்ட ஒரு கோவிலாக இருந்திருக்கும். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்டு சிவபெருமான் அங்கே வீட்டில் இருக்கார். அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டு வேளவன் அப்படின்னு ஒரு முருகரும் அந்த இடத்துல இருக்கார். அதற்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் இருக்கார் அந்த இடத்துல. அதுவும் சிவன் வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறவர் அர்த்தநாரி, அதாவது இரண்டு உருவம், சக்தியும் சிவனும் சேர்ந்து ஒரு உருவமாக அந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி செங்குட்டு வேளவன் அப்படிங்கிற முருகரினுடைய உருவமும் அங்கே இருக்குது. அதே போல் அந்த கோவிலுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவிலும் மேலே அமைஞ்சிருக்கு. இந்த நாலு பேருமே, அதாவது குடும்ப சமேதராக அங்கே வந்து அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி தரார். இதனால் இந்த திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் வந்து மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருவண்ணாமலையை கிரிவலம் வர்றது உலகளாவிய ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருவண்ணாமலையை சுற்றி பல சித்தர்கள் வந்து உலாவிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் நிறைய சித்தர்களை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் அந்த கோயிலில் மோட்சமாகணும் அப்படின்னு நிறையா பேர் அந்த கோயிலை நோக்கி இன்றைக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாட்கள்லையும் டெய்லி கிரிவலம் போகிறவங்களும் இருக்காங்க. மாதந்தோறும் பௌர்ணமியான கிரிவலம் போகிறவங்களும் இருக்காங்க. பிரதோஷ நாட்களில் அதீதமாக மக்கள் வந்து அங்கே வணங்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிவ ஆலயத்தை சுற்றி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை சுற்றி எல்லா இடங்களையும் சில ஜீவசமாதிகள் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல சித்தர்கள் அந்த இடத்துல போய் ஐக்கியமாக அப்படிங்கிறதுக்காக அந்த சிவன் மலை, அதாவது சிவன் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை சுற்றி ஒவ்வொருத்தரும் போய் அவங்களுக்கான இடத்த தேடி அந்த இடத்துல அவங்க வந்து ஐக்கியமாயிக்கிறாங்க. இன்னைக்கு பல சித்தர்களோட இடத்த வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட பேருக்கு தெரிஞ்ச பல சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீவசமாதிகள் எங்க இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் திருவண்ணாமலை தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே ஊருக்கு வெளியே தான் இருக்கும். சிவன் இருக்கக்கூடிய இடம் ஒரு மயானத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல அந்த சிவன் இருக்கக்கூடிய இடம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை
அண்ணாமலை சுற்றி வரும்போது நிறைய சமாதிகளை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களோ மனிதர்களோ அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியமாகிற ஒரு இடமாக இருந்திருக்கு. சிவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒருவர் இறந்தால் அவருக்கு வந்து ஒரு சிவாலயம் எழுப்பி அவருக்காக ஒரு இடத்தை குறிப்பிட்டு வைப்பாங்க. அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயமானது எழுப்பப்பட்டது. அப்படி எழுப்பப்படும் போது ஊருக்கு அவுட்டர் அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் தான் இருக்கும். அதாவது ஒன்றே ஆற்று ஓரமாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மலை அடிவாரமாக இருக்கும். இன்றைக்கும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு மலையும் அல்லது ஆறோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அல்லது மாவட்டம் அல்லது மாநிலத்தை பிரிக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படும். இன்றைக்கும் உங்களோட ஊரில் போய் பாருங்கள், சிவாலயம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ஊரோட அவுட்டரில் தான் இருக்கும். இல்லையே எங்கள் ஊரில் சென்ட்ரலில் தான் இருக்குது அப்படின்னா பழங்காலத்தில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரோட அவுட்டராக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து அந்த இடம் வந்து மக்கள் மத்தியில் நிறையா நடமாட்டம் இருக்க போய் அவங்க எல்லாருமே அந்த நிலங்களை ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல வீடுகள் எழுப்பின ஒரு இடமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு உள்ளே இருக்காது, அது வந்து ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அப்போ தான் அந்த சிவனுக்கு வந்து அதீத சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வெளியே வச்சிருப்பாங்க. அதுவும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மயானங்களோ அல்லது ஏரியோ அல்லது ஆறோ அல்லது மலை அடிவாரமோ தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கிலிருந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் படுத்துட்டுருக்காரு, அவரோட கால் வரைக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த அக்னிஸ்தலத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் மலையனூர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல புராண கதைகளும் சொல்லப்படுது. இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறவங்க மேல்மலையனூர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபால சக்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல்மலையனூரில் கபாலம் தூக்கிட்டு மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மயான கொள்ளை விஷயம் அப்படின்னு ஒன்று நடக்கும். மாசி மாதத்தில் அந்த மயான கொள்ளை விஷயம் அப்படி நடக்கும். அப்போ வந்து முதன்மையாக வணங்கக்கூடிய கடவுள் இந்த சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் பெரியாண்டிச்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மனையும் வந்து வணங்குவாங்க. இது வந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் பல ஆயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல போய் பூஜை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, சமூக வலைதளங்களில் பரவான இந்த வீடியோ, ஒரு பொருளை தூக்கி போட்டால் மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ ஒரு சிவன் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடம் அப்படின்னு அவங்க வந்து சொல்ல, அதிகமாக உயரமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே அனைத்து மலைகள்லையுமே மேலே ஒரு சிவாலயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிவாலயத்தினுடைய சக்தியினால தான் இந்த விஷயம் வந்து நடந்ததாகவும் சொல்கிறாங்க. சில மலைகளில் நிறைய இடங்களில் அதீத உயரம் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இப்படி தூக்கி போடும் போது எதிர்காத்தின் மூலமாக அந்த பொருள் வந்து மேலே பறக்காது, சில இடங்களில் மட்டும்தான் பறக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து மிகவும் பெரிய விஷயமாக வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இதே போல் பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகளுக்கு வந்து பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைத்து காலகட்டத்தில் பழங்காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை தொடர்ச்சி மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய் சிவபெருமானை வழிபட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து போய் மேலே வழிபடுவாங்க, அதற்கான கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி எழுப்பி அதை வந்து வழிபடுறதுக்கான ஒரு வழிமுறையை அந்த காலத்திலிருந்தே மக்கள் வந்து வழிபட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மலைக்கு போகக்கூடிய ஃபெசிலிட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நிறைய பேர் ட்ரக்கிங் போகிற மாதிரியே அந்த கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு இப்படி தான் போய் இறைவனை வழிபடணும் அப்படிங்கிற விதிமுறைகள் தெரியாமையே நிறைய பேர் போய் வழிபட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த இறைவனை வழிபடும் போது அவங்க வேர்க்க விறுவிற்கு அந்த மலையில் ட்ரக்கிங்கோ இல்லை ட்ரக்கிங் போகாமல் சாமியை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாவோ மேலே போய் அந்த இறைவனை வணங்கும் போது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னைக்கும் இறைவனை வணங்காத பலரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங் போய் அந்த மலையில அந்த சிவனை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி ஏற்படுது, ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படுது. இந்த பாசிட்டிவ் வைப்புக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வழிபடுறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கும் நீங்க வந்து ட்ரக்கிங் போறீங்களா அல்லது ஏதோ ஒரு மலைகளுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க தெய்வ சக்தி அதாவது இறைவனை நம்பாதவங்களா இருந்தாலும் அந்த மலைகளுக்கு நீங்க வந்து போகும்போது ஒரு வித உணர்வை வந்து உங்களோட உள்ளுக்குள்ள ஏற்படுத்தும். அந்த உணர்வு வந்து எங்கிருந்து வருது அப்படின்னா இறைவனுடைய இந்த இறைவனுடைய பாசிட்டிவ் சார்ஜின் மூலமா தான் வருது. இந்த இறைவனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இறைவன் எந்த இடத்துல வீட்டில் இருக்கார், அவருக்கான சக்திகள் என்ன, அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் அதோடைய சக்தி வந்து வெளிப்படும். இப்படி வெளிப்படக்கூடிய பல இடங்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுது. ராமேஸ்வரம் ராமர் சிவனுக்கு பூஜை செய்த ஒரு இடம், இன்னைக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைபுனால அதோட பாசிட்டிவ் பவர்னால மக்கள் வந்து அந்த இடத்துக்கு அதிகமாக போயிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், அந்த அக்னிஸ்தலத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை சுற்றி பல சித்தர்களுடைய ஆத்மாக்கள் வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குது. அதற்கு இன்னும் வந்து பாசிட்டிவ் வைப்பு தரக்கூடிய அளவுக்கு அதோட சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த இடத்துல மக்களை ஈர்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காசி மிகப்பெரிய ஒரு மோட்சஸ்தலம், அந்த மோட்சஸ்தலத்தில் பலரனுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய சக்தி இன்னும் மேம்படுத்திட்டு இருக்கு. அந்த சக்தி வந்து மக்களை ஈர்த்துட்டு இருக்கு, அந்த கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்ட வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே
வெள்ளியங்கிரி. இந்த வெள்ளியங்கிரி அப்படிங்கிற ஒரு மலை தொடர்ச்சி, அந்த மலையில் போய் இறைவனை வழிபடும் போது கிடைக்கக்கூடிய வைபு, கீழே எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி ரூபா கட்டி கோயில் கட்டியிருந்தாலும் அதில் போய் கிடைக்கிறது இல்லை. அந்த வெள்ளியங்கிரியில் இருக்கக்கூடிய அந்த பாறையின் அடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த இடத்துல போய் அந்த சிவனை பார்த்துட்டு நீங்கள் வழிபட்டுட்டு திரும்பி வானத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சிவனை வழிபட்டுருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அதீத பாசிட்டிவ் பவர் கிடைச்சிருக்கும். அந்த இடம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி எங்களோட தவறுகள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஏதாவது தவறாக நாங்கள் பேசியிருந்தாலும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணிட்டு எங்களோட நீங்கள் மெம்பர்ஷிப்பாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு ஸ்டார் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். எல்லோருக்கும் நன்றி.